அக்டோபர் 21ஆம் தேதி அஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் ஆன சீரீஸ் தான் பேட்டை காளி. இந்த சீரீஸோட எபிசோடு 1 இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு 1 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மாடு, அடக்க முடியாத மாடு, அதை அடக்கிற நம்ம கலையரசன், இதுதான் பார்த்தீங்கன்னா எபிசோடு 1ல காமிக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகும்போதே பயங்கரமான ஸ்டார்ட்டை கொடுக்குறாங்க இந்த பேட்டை காளி எபிசோடு 1ல. முடியும் போது ஒரு ஈகோ கிளாஷாக மாறுது. பயங்கரமான தரமான எபிசோடு 1ஆக வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. முடியும்போது பார்த்தீங்கன்னா செம கூஸ் பம்ஸாக இருக்கும் அந்த சீன்லாம். இந்த எபிசோடு 1ல நம்ம கலையரசனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி எடிட்டிங்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது இந்த எபிசோடு 1லேயே. எபிசோடு 1ே இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னா அப்போ இந்த சீரீஸே எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த பேட்டை காளி எபிசோடு 1 இப்போதைக்கு அழகா தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த பேட்டை காளி எபிசோடு 2வை வர அக்டோபர் 28ஆம் தேதி அஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். மிஸ் பண்ணாதீங்க. மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் லீடர் நடிக்கிற படம் தான் கழகத்தலைவன். இந்த கழகத்தலைவன் படத்தோட டீசரை இன்னைக்கு சாயந்தரம் 6 PM ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. இந்த கழகத்தலைவன் படத்தை வர நவம்பர் மாதம் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்காங்களாம். அடுத்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் லீடர் நடிக்கிற படம் தான் டிரைவர் ஜமுனா. ட்ரெய்லரே நல்லா இருந்தது. இந்த டிரைவர் ஜமுனா படத்துக்கு சென்சாரில் UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம். இந்த படம் நவம்பர் மாதம் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து நம்ம பா ரஞ்சித் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடிக்கிற படம் தான் சியான் 61. சியான் 61 படத்தோட ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு நைட்டு 8 PM ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. எந்த மாதிரி அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சீனு ராமசாமி டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் இடம் பொருள் ஏவல். இந்த இடம் பொருள் ஏவல் படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலா சொல்லி இருக்காங்க. இந்த இடம் பொருள் ஏவல் படம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகும். இந்த தீபாவளி வீக்கெண்டுக்கு தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆன படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேவோட நம்ம பிரின்ஸ் சிவகார்த்திகேயனோட மூவி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டேயில் தமிழ்நாட்டில் 4.75 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான். அதே மாதிரி நம்ம கார்த்தியோட சர்தார், இந்த படமும் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டேயில் தமிழ்நாட்டில் 3.5 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான். ரெண்டு படமே ஆவரேஜான கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு டேயில். இந்த தீபாவளி 2022ல் என்ன படங்கள் எல்லாம் டிவியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம அருண் விஜயோட மூவி தான் ஓ மை டாக். இந்த படத்தை இன்னைக்கு விஜய் டிவியில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. பீம்லா நாயக் இந்த படத்தை நாளைக்கு காலையில் 11 மணிக்கு கலர்ஸ் தமிழில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. நம்ம மகேஷ் பாபுவோட சர்க்கார் வாரிப்பாட்டா இந்த படத்தோட தமிழ் டப்பிங் சர்க்காரின் ஏலம் நாளைக்கு மதியம் 1:30 ஜி தமிழில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. நம்ம ஆர்யாவோட மூவி தான் கேப்டன். கேப்டன் படத்தை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜி தமிழில் பிரீமியர் பண்றாங்க. நம்ம சிவகார்த்திகேயனோட மூவி தான் டான். டான் படத்தை நாளைக்கு தீபாவளிக்கு கலஞ்சி டிவியில் பிரீமியர் பண்றாங்க. நம்ம கமல்ஹாசனோட மூவி தான் விக்ரம். இந்த விக்ரம் படத்தை நாளைக்கு சாயந்தரம் 5:30 தீபாவளிக்கு விஜய் டிவியில் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. நம்ம தளபதி விஜயோட மூவி தான் பீஸ்ட். பீஸ்ட் படத்தை தீபாவளி ஸ்பெஷலாக சாயந்தரம் 6:30 சன் டிவியில் பிரீமியர் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.